நல்லூர் சந்திரனின் பெருமைகளையும் பக்தி பிரபசமான தகவலையும் தருவதற்காக கோப்பாயில் ஆசிரிய கலாசாலையின் பிரதி முதல்வரும் யாழ்ப்பாணம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவருமான திரு சந்திர மௌலீசன் லலிஷன் அவர்களை நாங்கள் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நல்லை கந்தனுடைய பெருமைகளை இந்த தருணத்திலே இலங்கை வானொலியின் ஊடாக எடுத்து எம்புவதற்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பு கூட நல்லை கந்தனுடைய திருவருள் என்றுதான் நான் நினைக்கிறேன். பஞ்சம்படை வந்தாலும் பாரெல்லாம் வெந்தாலும் அஞ்சுவோமோ நாங்களடி கிளியே ஆறுமுகன் தஞ்சமடி என்பது சிவயோக சுவாமிகளுடைய திருவாக்கு. அத்தகைய நிலையிலே தான் முருகப்பெருமானுடைய அடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லூர் யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளம் என்றால் மிகைப்படாது. இலங்கை மத்திய வங்கி 2014 ₹10 நாணய குட்டிகளை மாவட்டத்தை மையப்படுத்தி முகப்பாக அமைத்து வெளியிட்ட பொழுது யாழ்ப்பாண மாவட்டத்திற்குரிய அடையாளம் எது என்பதை தீர்மானித்தார்கள். அது நல்லூர் கோவிலினுடைய முகப்பாகத்தான் அமைந்தது. அப்படி ₹10 நாணய குட்டி வெளியிட்ட பொழுது நல்லூர் கோவிலினுடைய அழகான அந்த வில் மண்டபத்துடனான முகப்பு அந்த நாணய குட்டியிலே இடம்பெற்றது. அந்த வில் மண்டபம் கோபுரத்திற்கு முன்னாலே இருக்கிற வில் மண்டபம் உண்மையிலேயே ஆகம முறைப்படி ஒவ்வாதது என்று பேசுவார்கள். கோபுரத்திற்கு வெளியிலே மண்டபத்தை அமைக்கிற வழக்கத்தை தமிழ்நாட்டிலே ஆலயங்களிலே காண முடியாது. அது ஆகமம் அதற்கு உட்படாத ஒரு மரபு. ஆனால் நல்லூரிலே வசதி கருதி அமைத்தார்கள். என்ன ஆச்சரியம் என்றால் நல்லூரிலே 1970 தான் அந்த மண்டபத்தை அமைத்தார்கள். அந்த மாற்றம் இலங்கை எங்கனும் தொற்றி கொண்டது. இலங்கையிலே இருக்கக்கூடிய பல ஆலயங்களிலே கோபுரத்திற்கு வெளியிலே நல்லூரை ஒத்து அங்கீகரித்து மண்டபம் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால் நல்லூரிலே ஏற்படுகிற மாற்றம் அந்த அதிர்வு எங்கும் பரவுகை அடைவதை பார்க்கிறோம். அந்த வகையிலே தான் தேர் திருவிழா என்றால் பொதுவாக முன்னோர்களுக்கு தெரியும் மாலையிலே தான் தேர் திருவிழா நடத்துவார்கள். நல்லூரிலே தான் ஒரு புரட்சிகரமாக அந்த நேரத்தை மாற்றி காலையிலே 7 தேர் திருவிழாவை நடத்துகிற ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த பாரம்பரியம் இன்றைக்கு இலங்கையில் இருக்கின்ற பெரும்பாலான ஆலயங்களிலே தேர் திருவிழா என்றால் காலையிலே வைக்கிற ஒரு திருவிழா என்கின்ற நியமத்திற்கு உட்பட்டிருக்கிறது என்றால் அது நல்லூர் ஏற்படுத்திய ஒரு மாற்றம். அதை போல கொடியேற்றம் என்றால் சிவாச்சாரிய பெருமக்கள் ஓர் ஆடையோடு ஒரு ஒரு நிறத்திலே அமைந்த ஆடை, மஞ்ச திருவிழா என்றால் இன்னொரு நிறத்திலே அமைந்த ஆடை. இப்படி திருவிழாவிற்கு திருவிழா விசேஷமாக ஒவ்வொரு நிறத்திலே சிவாச்சாரிய பெருமக்கள் ஒரு கோல உடையோடு ஆடை அணிந்து காட்சி தருகின்ற ஒரு சிறப்பும் நல்லூருக்குரியது. அத்தகைய சிறப்பு இன்றைக்கு பல ஆலயங்களிலே கை கொள்ளப்படுவதை பார்க்கிறோம். அதை போல ஒவ்வொரு திருவிழாவிற்கும் ஒவ்வொரு பெயர் வைத்து திருமுறை உற்சவம், சங்கீத திருவிழா, இப்படியாக ஒவ்வொரு உற்சவங்களை புதுமையாக நடத்துகின்ற பாங்கு கூட நல்லூருக்கு தனித்துவமானது. அதை பின்பற்றி இன்றைக்கு பல ஆலயங்களிலே கை கொள்ளப்படுவதை பார்க்கிறோம். எனவே நல்லூர் இன்றைக்கும் ஒரு தலைமை ஸ்தானமாகத்தான் இருக்கிறது. அங்கே ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அத்தகைய சிறப்பு நல்லூர் வேற்பெருமானுடைய திரு ஆட்சிக்கு இருக்கிறது. மூலவராக வேற்பெருமான் இருக்கிறார். அங்கும் கூட ஒரு புதுமை. தமிழகத்திலே முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே மூலவராக வேற்பெருமானை காண்பது அரிதாக இருக்கும். அதை கூட ஆகமத்திற்கு ஒவ்வாதது என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் இலங்கையிலே வேற்பெருமான் மூலவராக அமைந்திருக்கின்ற ஆலயங்கள் எல்லாம் சிறப்பு பெற்ற ஆலயங்களாகத்தான் திகழ்கின்றன. தொண்டைமானாறு செல்வச்சன்னதி ஆலயமாக இருக்கட்டும், அச்சுவேலி காட்டுமலை கந்தசுவாமி கோவிலாக இருக்கட்டும், இன்னும் பல ஆலயங்கள், கிழக்கிலங்கையிலே இருக்கக்கூடிய ஆலயங்கள் மூலவராக வேற்பெருமான் வீட்டிலிருந்து அருளாட்சி நல்குகிற ஆலயங்களாக அமைந்திருக்கின்றன. நல்லூர் வேற்பெருமானுடைய சிறப்பு இருபுறத்திலும், வலப்புறத்திலே வள்ளிநாச்சியார், இடப்புறத்திலே தேவியானை அம்மையார் என மூலஸ்தானத்திலே வேற்பெருமானுக்கு
அனிதாக வள்ளி தெய்வயானை ஆகிய தேவியர் இருவரும் இருக்கின்ற சிறப்பை கூட ஆலயத்திலே பார்க்கிறோம். அது நல்லூருக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் சிறப்பு. அந்த வகையிலே அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற ஒரு திருத்தலமாக கூட நாங்கள் நல்லூரை அடையாளப்படுத்தலாம். அந்த வேற்பெருமானுடைய கவர்ச்சியால் தான் அருணகிரியார் கதிர்காமத்திற்கு திருப்புகழ் பாடியிருக்கிறார், திருகோணமலைக்கு பாடியிருக்கிறார், அதை விட யாழ்ப்பாணத்திற்கு கூட பாடியிருக்கிறார். பூத்தார் சூடும் கொத்தலர் குழலியர் என்று தொடங்குகின்ற திருப்புகழ் பாடலிலே யாழ்ப்பாணத்தினுடைய பெருமையை சொல்லி அந்த யாழ்ப்பாணத்திலே பட்டினத்திலே மருவிய பெருமாளே என்கிறார். ஏற்போர் தாம் வந்து இச்சையின் மகிழ்வோடு வாய்ப்பாய் வீசும் பொற்பிரபை நெடுமதில், பிரபை என்றால் ஒளிக்கதிர், வாய்ப்பாய் வீசும் பொற்பிரபை நெடுமதில் யாழ்ப்பாணாயன் பட்டினம் மருவிய பெருமாளே என்று முருகப்பெருமானுடைய சிறப்பை, நல்லூரம் பெருமானுடைய சிறப்பை அருணகிரியார் பாடுவதை பார்க்கிறோம். இன்று நல்லூரிலே 11வது நாள் திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த திருவிழாவினுடைய பெருமைகளை சிறப்புகளை இலங்கை வானொலி ஊடாக, இலங்கையில் மாத்திரமல்ல உலகளாவிய நிலையில் வாழுகின்ற முருகப்பெருமானுடைய பக்தர்களுக்கு அன்பர்களுக்கு எடுத்து செல்லுகின்ற ஒரு பெரிய சிறப்பை கைங்கரியகத்தை வானொலி நிலையத்தார் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் முருகப்பெருமானுடைய அடிமை அடியவன் என்கின்ற வகையில் இந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.